ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமசர்ஸ் வை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சீஸ் பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இந்த சீஸ் பன்னீர் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பூண்டு வந்து எடுத்துக்கோங்க, அதை ஒரு பல் பூண்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பொடியாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுரான பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் சேர்த்துப்போம். இதில் வந்து மசாலா பொருட்கள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பைஸியோ ரொம்ப இதுவோ நம்ம ரொம்ப கரம் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ பன்னீரும் பார்த்தீங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த நல்லா பொடியாக நறுக்கின பன்னீரை இப்போ இந்த தக்காளி மசாலா கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து தேவையளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் வந்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா கிட்ஸுக்கும் கொடுக்க போகிறதுனால காரம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த பீஸா ஃப்ளேவர் வர்றதுக்காக இந்த ஆரகனோ இல்லைன்னா வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து இப்போ மசாலா வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒயிட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சாஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ப்ரெட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெட்டிலையும் வச்சுருக்கலாம், இல்லைனா வந்து சப்பாத்திலையும் இதே மாதிரி வச்சு நீங்கள் ரோல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே எதுவுமே நான் செய்யலாம். இதில் வந்து சீஸ் வந்து நான் ஸ்லைஸ்டு சீஸ் வந்து ஒரு ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா பட்டர் சேர்த்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே கூடவே நீங்கள் வந்து லஞ்சு கொடுத்து அனுப்புறீங்கனாலும் நீங்கள் லஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கு செய்யும்போது நீங்கள் ப்ரெட்டுக்கு பதிலாக சப்பாத்தியில் கூட இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான லஞ்சு இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபுல்லாகவும் சாப்பிட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் இல்லைன்னா டோஸ்டரில் இருந்தால் அதில் நீங்கள் டோஸ்டரில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப கிறிஸ்பியான ஒரு பன்னீர் சீஸ் சாண்ட்விச், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.